ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோக்கு எது பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பப்ஜி 1.4 அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணி ஷார்ட் வீடியோ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் 1.4 வெர்ஷன் குளோபல் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா லீக் ஆகிடுச்சு டவுன்லோட் லிங்க். ஸோ ரெண்டு வகையாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 990 MB, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 661 MB. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்க ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே போய்டும். வேணும்னா HD pack வந்து உள்ளே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ கீழே 661 MB பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப் இருந்தது. ஸோ இன்னொரு ஃபைல் வந்து அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 661 MB ஏற்றுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ஜி உள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் 400 MB எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் டவுன் பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்காக இப்படி ரெண்டு வகையாக கொடுத்தாலும் தெரியல. நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 990 MB பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை நம்ம HD pack டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க ஃபைலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லை காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நேற்று முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் லிங்க் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கிடைச்ச டவுன்லோட் லிங்க் அதுதான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா பப்ஜியோட அஃபிஷியல் பேஜில் இருக்கும். ஸோ எல்லோரும் டவுன்லோட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் பண்ணினா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பப்ஜி கேர் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி சொல்லி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை காய்ஸ், 1.4 குளோபல் வெர்ஷன் என்னென்ன எத்தனை வந்திருக்காங்க, ஸோ என்னென்ன ஃபீச்சர்லாம் இருக்குது, என்னென்னலாம் இதுக்கப்புறம் வரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா பெல் ஐக்கன் நல்லா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்க போகலாம். எல்லா ஃபீச்சரையும் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பற்றி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வியூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா டீம் எடுக்கு லைக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருக்காங்க, வேணுன்றவங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சிட்டிவிட்டி இருக்குல்ல. ஸோ சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரௌண்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஒரு ஸ்மால் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி காட்டும். அதில் போய் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா அந்த சென்சிட்டிவிட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து செகண்ட் ஃபீச்சர். அடுத்த ஃபீச்சர் மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் மேப் டீட்டெயில்ஸ். மேப் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேப் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறங்கில் பார்த்தீங்கன்னா இந்த கார்ஜில் அமௌண்ட் மட்டும் எடுத்து வந்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனாக்கில் பார்த்தீங்கன்னா மே 15 உங்களுக்கு சேனாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங் மோட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. லிவிக்கில் பார்த்தீங்கன்னா மெகா கார்ட்ஸில் மே 20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது மூணுமே எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா June 8 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடியுது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்ஜில் மோடு, காங் மோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மெகா கார்ட்ஸில் மோடு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனாக் மேப்லேயே, அப்புறம் பார்த்தீங்கன்னா லிவிக் மேப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த காங்கு அப்புறம் மெகா கார்ட்ஸில் ஆட் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இறங்கல் மேப்பில் உங்களுக்கு கார்ட்ஸில் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. வேணுன்றவங்க இப்போயே பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண முடியும் 1.4 அப்டேட்டில். ஸோ அடுத்த ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூச்சர்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது முன்னாடி நான் லீக்ஸில் சொன்னது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆஃப்லைன் காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபீச்சர் எடுத்து வந்திருக்காங்க. இது வேணுன்றவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த ஃபியூச்சர் பார்க்க போயிடலாம். ஃபியூச்சர் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா புது வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம 1.4 அப்படிக்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கப் ஆர்பின்னு சொல்லி பேரில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 150 km வேகத்தில் போகக்கூடிய கார். இது இதை பற்றி பார்த்தீங்கன்னா நான் பேட்ச் அப்டேட்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு வெஹிக்கல் ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா லீக்ஸில் கிடச்சிருக்கு. இதோட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறேன். செம்மையாக இருக்குது காய். ஸோ இந்த காரு பார்த்தீங்கன்னா பார்க்க டம்மியாக இருந்தாலும் ஸ்கின் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அப்கமிங் பார்க்கலாம். அடுத்தது குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்துக்கலாம். ஈவெண்ட், ஸ்மால் ஈவெண்ட். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் வேர்ல்ட்ஸாக சொல்லி ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா யூசி பர்ச்சேஸ் பண்ணது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்ட்ஸ் எல்லாம் தருவாங்க. ஸோ இந்த கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடியூம் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவ் வேர்ல்ட்ஸை ரெடியூம் சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட்டு, சைபர்னு சொல்லிட்டு ஒரு புது அவுட்ஃபிட்டு, பேக் பேக்குன்னு சொல்லிட்டு, எட்கீர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கியூபியூவோட கன் ஸ்கின், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது காய்ஸ் இந்த ஈவெண்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ச்சர் பார்த்தீங்கன்னா கிடைக்கிது பார்த்தீங்கன்னா ரேர் தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரேர். இந்த 1.4 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ச்சர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் மேபி கிடைக்கிங்கன்னா அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த ஈவெண்ட்டை பார்க்க போயிடலாம். அடுத்த ஈவெண்ட்டு ஹாலோ படின்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லாகின் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அந்த கார்ட்ஜிலா காங்கோட ஸ்டிக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ச்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே தராங்க. ஜஸ்ட் லாகின் பண்ணால் மட்டும் போதும். இந்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ் எடுத்துடலாம். ஸோ ஈஸி தான். ஸோ அடுத்த ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் டயர்லாம் ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிவார்டாக தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தராங்க, வேர்ச்சுவலாக தராங்க. இது போல் பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் கொடுப்பான்னு நினைக்கிறேன். அது மூலமாக கூட இந்த அவுட்ஃபிட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதில் கொடுத்துருக்க விஷயத்தெலாம் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வரையும் தான் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஈவெண்ட்ஸ்லாம் மாட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1.4 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஈவெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். நியூ ஈவெண்ட்ஸ் ஆஃப்டர் 1.4. ஸோ
ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் டைட்டன்ஸ்க்குள்ள கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்டு இந்த மாதம் 24 வரைக்கும் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற மிஷினை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல்ஸ் தருவாங்க. இந்த கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜின் இருக்குது, அது கொடுக்குறது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சில்வர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி தருவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சர்வர் சார்ஜ் ப்ரோக்ரஸ் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே கொடுத்துருக்க ரெடீம் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைலைட் விஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஆர்பி கார்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான பார்த்தீங்கன்னா டி ஷர்ட் ஒன்று இருக்குது, அப்புறம் டெம்பரரியான ஐட்டம்ஸு, அப்புறம் ஸ்க்ராப்பு ஏஜி பிபின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ எனக்கு இதில் பிடிச்ச ஹைலைட் வீடியோஸும் பார்த்தீங்கன்னா ஆர்பி கார்டு தராங்க, சீசன் 19 இது ராயல் பாஸோடைய ஆர்பி கார்டு தராங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டு, மூணு எடுக்க முடியும் காய்ஸ். நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் பார்த்தீங்கன்னா ரிவார்டு இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ இந்த ஈவெண்ட்டு, அடுத்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்துக்கலாம். அடுத்த ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் படி ரீயூனியன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் இருந்தது, அதில் பார்த்தீங்கன்னா வேர்ச்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தராங்க. ஸோ கிட்டத்தட்ட 15 தராங்க. மறக்காமல் டெய்லி லாகின் பண்ணி இந்த வேர்ச்சுவல் பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேலோ பாடி ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கி ஸ்பின் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். இந்த ஈவெண்ட் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் விபிஎன் கனெக்ட் பண்ண மாட்டோம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈவெண்ட் ஓப்பன் ஆகும். டெய்லி பார்த்தீங்கன்னா விபிஎன் ஆன் பண்ணி ஓப்பன் பண்ணி இந்த டெய்லி பார்த்தீங்கன்னா 30 UC வேர்ச்சுவல் பார்த்தீங்கன்னா டெய்லி எடுத்துருங்க, எடுத்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் நான் சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேலோ பாடி லக்கி ஸ்பின்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ஹேலோ பாடியோட லக்கி ஸ்பின், ஸோ லக்கி ஸ்பின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேட நியூஸ் தான் சொல்லணும். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பின் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த காட்ஜிலா காம்ஸ்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேணால் ரேண்டமாக கூட எடுத்துக்கலாம், இல்லைனா கூட நீங்கள் காட்ஜிலா வந்து ட்ரை பண்ணால் காட்ஜிலா கொடுத்து எடுக்கலாம், இல்லை காங் ட்ரை பண்ணுறீங்கன்னா காங் கொடுத்து கூட எடுக்கலாம். நீங்கள் ஸ்பின் பண்ணுறது முன்னாடி பார்த்தீங்கன்னா 20 உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் கூப்பன் தராங்க. இது 50 பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கிள் ஒன்று தராங்க, சிக்கிள் ஸ்கின்னு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா 120 120 அந்த காயின்ஸ் தராங்க. அந்த காயின்ஸை ரெடீம் பண்ணுற ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் ஷாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங் காட்ஜிலா பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணோன்னா நீங்கள் 2500 அந்த காயின்ஸ் கொடுத்தா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா காங்கு இல்லை காட்ஜிலா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வந்து கிஃப்ட் பண்ண முடியும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே பார்த்தீங்கன்னா காட்ஜிலா காங்கோட அவுட்ஃபிட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் மூலிமா எடுக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த M416 ஸ்கின்னு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பக்கி ஸ்கின்னு, போட் ஸ்கின்னு, ஆர்னமெண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேராசூட்டு, சிக்கிலு, பேக் பேக்கு, அப்புறம் காட்ஜிலா காங்கோட இந்த ஸ்டிக்கரு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸ் மூலிமா கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த காயின்ஸ் எடுக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை, நீங்கள் அந்த ஸ்பின்லாம் பண்ணுறது மூலிமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காயின்ஸ்லாம் எடுக்க முடியும். நீங்கள் யாராவது இந்த லக்கி ஸ்பின்னை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கிரியேட் ஓப்பனி சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவை வேணுன்றவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சென்ட் பண்ணுங்கள். யாராவது பார்த்தீங்கன்னா இந்த யூசி செலவு பண்ணி நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னா அது எனக்கு அமுச்சு விடுங்க, என்ன கிடச்சிதுன்னு சொல்லிட்டு என் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அதை டெலிகாஸ்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் பண்ணி சொல்லிட்டேன். இதோட பார்த்தீங்கன்னா கேஆர் ரோஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லி பார்த்துடலாம். ப்ரோ பப்ஜி குளோபல் கொடுத்துருங்க, பப்ஜி கேஆர் ஓஷன் 1.4 எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது சொல்லி கேட்டிருந்தீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா டேப் டேப் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அதோட ஸ்டேட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டேப் டேப் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ள போனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் பாக்ஸில் போயிட்டு பப்ஜி கேஆர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ஜி கேஆர் காட்டும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு காட்ட பாருங்க ப்ரூஃப் 1.4 உடையது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீடெயில்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க 1.4.0 சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து இந்த லிங்க் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிங்க் கிளிக் பண்ணது மூலமா சேஃபாக டவுன்லோட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய லிங்க் வந்தது ஃப்ரெண்ட்ஸ், வெப்சைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா லிங்க்ஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேப் டேப்பில் இன்ஸ்டால் பண்ணது வந்தால் பப்ஜி கேஆர் இருக்குது சேஃப்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டேப் டேப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அது உள்ளே போய் பப்ஜி கேஆர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே பப்ஜி கேஆர் டேரக்ட் லிங்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கா, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதாக பார்த்தீங்கன்னா பப்ஜி கேஆர் டவுன்லோட் பண்ணுறது. இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். எத்தனை பேர் 1.4 குளோபல் ஆக்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு சொல்லி மாறாக கான்பாக் சொல்லுங்கள், இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். கேஆர் ஆக்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லாருமே. இன்னைக்கு பார்த்தா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இல்லைன்னு சொல்லி மாறாக கான்பாக் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் பெல் ஐக்கன் நல்லா இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நேத்தியா வீடியோ இது வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேத்தியா அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏன் அப்லோட் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா நேற்று என்கிட்ட நெட் இல்லை, மொபைல் நெட்டாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஸோ அக்கௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பேலன்ஸே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் என்னால் பண்ண முடியல. ஸோ வேறு யார்ட்டே கேலாம் பார்த்தா யாருமே பக்கத்தில் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் வரையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால கடையும் இல்லை ரீசார்ஜ் பண்ண போகலாம்னு பார்த்தா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ண முடியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் போட்டு நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணி ஆகணும் சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் பார்த்து எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திர ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில்
சந்திப்போம்.